தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்பஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிகராணி பிரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்தபோதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சசாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணிம் ஆஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்த திக்மாம்சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ தேசிக சஹஸ்ரநாமத்தில் சுவாமி தேசியின் அருளி செய்த ரக்ஷா கிரந்தங்கள் இருந்து சில விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அதுல சச்சரித்திர ரக்ஷா விஷயங்கள் இப்ப பார்த்து முடிச்சது. ரக்ஷா கிரந்தங்கள் அப்படின்னு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா, நிக்ஷேப ரக்ஷா முதலான கிரந்தங்கள் இருக்கு. இதுல அடுத்து நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிற புத்தகத்தை சொல்லணும். நிக்ஷேபம் அப்படின்னா சரணாகதி, பரண்யாசம், பிரபத்தி, நியாசம், இப்படிலாம் பெயர். நிக்ஷேபம் அப்படின்னா ஒப்படைத்தல், வைத்தல் என்ன அர்த்தம். நம்மளுடைய ஆத்மாவை பகவான் கிட்ட வச்சு பகவான் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நிக்ஷேபம் என்ன பெயர். அந்த அதான் சரணாகதி. சரணாகதினாலும் அதான் அர்த்தம். பரண்யாசம்னா பொறுப்பை ஒப்படைத்தல் அர்த்தம். ஆத்மாவை ஒப்படைத்தல், பொறுப்பை ஒப்படைத்தல், இது எல்லாமே சரணாகதியை சொல்றதுதான். அது ரக்ஷா அப்படின்னா அதை காப்பாத்தி கொடுக்கிற. அதனால சரணாகதி மார்க்கத்தை நமக்கு காப்பாத்தி கொடுத்த ஒரு கிரந்தம் இது நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தம். அதை பத்தி பின்னாடி வரப்போகுது. பொதுவாகவே சரணாகதி அப்படிங்கிற மார்க்கம் இன்னைக்கு லோகத்தில் இருக்கிறதுக்கு காரணமே சுவாமி தேசிகன் தான். தஞ்ச பரகதியை தந்திரல்வோன் வாழியே அப்படின்னு வாழி திருநாமத்தில் அழகா சொல்றோம். அதுக்கு முன்னாடி இந்த சரணாகதி பத்தி சுவாமி தேசிகன் சில கிரந்தங்கள் செஞ்சிருக்க, அதெல்லாம் இப்போ பார்க்க போறோம். 478வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த விஷயம் வரப்போகுது. ஞாச விம்சதி சங்கித்த நிக்ஷேபாபேக்ஷிதாகிலஹ சங்கித்த ஞாச வித்யாங்க ஸ்ரீ ஞாச தசக பிரதஹ. இந்த ரெண்டு திருநாமம் முதல்ல ஞாசம் அப்படின்னா பரண்யாசம், சரணாகதி, அதை பத்தியான ரெண்டு அழகான கிரந்தம். ஒண்ணு ஞாச விம்சதி என்ன, ஒண்ணு ஞாச தசகம் என்ன. ஒண்ணு பொதுவா ஞாச திரையின்னு சொல்றா, மூணு ஞாசம் தேசியம் பண்றாரா, ஞாச திலகம், ஞாச விம்சதி, ஞாச தசகம் அப்படின்னு. இதுல ஞாச திலகம் அப்படிங்கிறது ஸ்தோத்திர கிரந்தம். அது முன்னாடி வந்தாச்சு. ரங்கநாதனை பத்தி ஞாச திலகம் அருளி செய்தார் அப்படிங்கிற திருநாமம் முதலே வந்துட்டு. ஞாச விம்சதி அப்படிங்கிறது ஸ்தோத்திர கிரந்தம் சொல்ல முடியாது, இது சாஸ்திர கிரந்தம்னு வேணா சொல்லலாம். இது ஒரு ஸ்லோகங்கள்ல பன்னாசத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் தேசிகன் சொல்லியிருக்கார். இந்த தேசிகன் பண்ண இந்த ஞாச விம்சதி அப்படிங்கிற இந்த கிரந்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் தேசிகனே சந்திச்சிருக்கார். அப்படின்னா இதனுடைய பெருமை எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஞாச தர்சகம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரம்னு சொல்லலாம், சாஸ்திரம்னு சொல்லலாம். ஏன்னா பரண்யாசத்தை பத்தி மொத்த விஷயம் அதுல இருக்கு. அதே சமயம் ஸ்தோத்திரமாயும் இருக்கு, ரெண்டு வாயும் இருக்கு. இந்த மூணுக்கும் சேர்த்து ஞாசத்திரி அப்படின்னு சொல்லுவா பொதுவா. இந்த மூணை பார்த்தாலே போதும் நமக்கு பரண்யாசத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த மூணுல உண்டு. அதுல இந்த ரெண்டு கிரந்தங்கள் ஏற்கனவே ஞாச திலக்கம் ரங்கநாதன் பத்தி அது சொல்லியாச்சு. ஆனால் ஞாச விம்சதி இப்போ இந்த திருநாமத்துல சொல்ற ஞாச விம்சதி சங்கித்த நிக்ஷேப அபேட்சித அகிலஹ அப்படிங்கிறார். சரணாகதிக்கு தேவையான என்னென்ன உண்டோ இது எல்லாத்தையும்
எவ்வளவு தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சுருக்கி 20 ஸ்லோகத்துல கொடுத்துருக்க. 20 ஸ்லோகம்னா இது பக்கம் இல்ல, ஒன்னு ஒண்ணுக்கும் 10 பக்கம் சொல்லி 200 பக்கத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த சுவாமி தேசிகன் ரொம்ப சுருக்கமாக 20 ஸ்லோகங்கள கொடுத்துருக்க. எது ஆனா நமக்காக தான் நம்ம அதை சுருக்கமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் நிக்ஷேபிரேட்சித அகிலகான் போட்டுட்டார். அதாவது ஞாசனி நிமிஷத்தைய பார்த்தோம்னா அப்ப சரணாகதிக்கு தேவையான வேற விஷயம் எதுவும் இருக்காது, எல்லாமே இதுல இருக்கும், வெளியில எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இதுல ரொம்ப சுருக்கமா அருள் செய்துட்டார் அப்படிங்கிற. ஞாச விம்சதி சங்கித்த நிக்ஷேப அபேட்சித அகிலஹா அப்படிங்கிற சுவாமி தேசிகன் பண்ண வியாக்கியானம் இருக்கு. இந்த வியாக்கியானம் இப்ப கிடைக்கிறது, இது சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வியாக்கியானம், இது அழகான வியாக்கியானம். ஞாச திலகம் அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஞாச விம்சதிக்கு சுவாமி தேசிகனே வியாக்கியானம் பண்ணிட்டார் அப்படின்னு இதனுடைய பெருமை. அதுக்கு மொத்தம் இந்த முதல்ல பார்த்தா இதுல ஞாச விம்சத்தினா 20 ஸ்லோகம், விம்சத்தினாலே 22 ஸ்லோகம் இருக்கு இதுல. இதுல முதல் ஸ்லோகத்துல ஆச்சாரிய லட்சணம் சொல்றார், அப்புறம் சிஷியனுடைய லட்சணம் சொல்றார், அப்புறம் ஆச்சாரியர் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்ன அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த மாதிரி அடிப்படை தேவையிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. சரணாகதின்னு சாட்சாதா சரணாகதின்னு சொல்லாட்டா கூட அடிப்படையா நமக்கு சரணாகதினா ஒரு நல்ல ஆச்சாரியன் கிட்டதான் ஆசிரியக்கணும். இப்ப ஆச்சாரியன்னா எப்படிப்பட்ட ஆச்சாரியன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆச்சாரிய லட்சணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சித்தம் சத் சம்பிரதாய ஸ்திரதியமனகம் ஆரம்பிச்சு ஆச்சாரிய லட்சணங்களாக சாஸ்திரங்கள்ல எங்கெங்க என்னென்ன சொல்லியிருக்கோம் அது எல்லாத்தையும் சுருக்கி எடுத்து ஒரே ஸ்லோகத்துல சாதிச்சார். இது முதல் ஸ்லோகம். ஆச்சாரிய லட்சணம் சொன்னா போறாது, சிஷ்ய லட்சணம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்துல சிஷ்ய லட்சணத்தை சொல்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல ஆச்சாரியன் செய்யற உபகாரம், அதனால தேவவர்த்தியாவது உபாசியான்னு இருக்கு. பகவான் எப்படி நாம ஆச்சரிக்கிறோமோ அந்த மாதிரி ஆச்சாரியன் ஆச்சரிக்கிறோம். அப்போ பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் எத்தனையோ ஒற்றுமை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து சொல்ற. இந்த மாதிரி இதுல இருந்து ஆரம்பிச்சு அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சு நியாயத்துக்கு வேண்டிய எல்லா விஷயமும் இருக்கு. முதல்ல ஏன் ஆச்சாரியா ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இது வந்தாலும் ஆச்சாரியத்துக்குதான் வரணும். பரணாசத்திலயும் அதுவும் முக்கியமா ஆச்சாரியர், அவர் அவர்கிட்ட தானே பரணாசம் பண்ணிக்க போறோம், அவர் மூலமா தான் பரணாசம் நடக்க போகுது. அது நல்ல ஒரு ஆச்சாரியனை நம்ம பேசிருக்கிறோம், இல்லாட்டா ரொம்ப கஷ்டம். வேற எதுவும் அவர் காரியத்தை பார்த்து போயிட்டாருன்னா அது கஷ்டம். இது ஏன்னா ஒரு குருடன் ரூபம் இருந்தானா கண்டு தெரியாதவன், அவன் வந்து ஒரு இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகணும், போக வேண்டிய ஏதாவது இடத்துக்கு போகணும், எப்படி போகலாம் இப்படி எல்லா நின்றே இருக்கான். அதுல ஏதாவது கிடைச்சா அது பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா, என்ன கிடைக்கும்னு எதை கிடைச்சாலும் அது பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு இப்படி கையால் தடவரா. அது ஒரு மாடு ஒன்று கிடைச்சி, மாட்டினுடைய வாழ் ஒன்று கிடைச்சிதான், மாட்டினுடைய வாழை பிடிச்சிருந்தானா, மாடு எங்க போறதோ அதுக்கு பின்னாடியே போகலாம், இவனுக்கு மாடுன்னு தெரியாது, எது கிடைச்சதோ அதை பிடிச்சினா அது பின்னாடி போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கான். மாட்டினுடைய வாழ் கிடைச்சிதான் அப்படின்னு அது வந்து மாட்டு பின்னாடியே அப்படியே போயிட்டே இருக்கானா, கொஞ்சம் கூட மாட்டு எங்க போனா புல்மையை போகும், அது புல்மையை போச்சு தங்கரித்து பார்த்தினா இவன் போனா இவன் காரியம் எதுவும் நடக்கல, மாட்டுக்கு பின்னாடி மாட்டு வாழை பிடிச்சின்னு போன மாதிரி இவங்க தான் ஆயிடுச்சு. அதனால என்ன கேட்டா, சரியான ஆச்சாரியம் தேர்ந்தெடுக்காட்டா வேற ஏதாவது ஆச்சாரியம் பிடிச்சி போனா அவர் காரியத்தை பார்த்து போடுவேன், பின்னாடி போயிட்டு இருக்கணும், அவ்வளவுதான், இவன் காரியம் வேற ஒண்ணும் நடக்காது. அதனால நல்ல ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் இந்த காலத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்னன்னு புரிய மாட்டேன் லோகத்துல, இன்னும் எத்தனையோ லோகி நிறைய ஆச்சாரியனை காட்டும் ஒருத்தர் சமீபத்துல ஒருத்தர் எழுந்த இந்த காலத்துல ஆச்சாரியான காட்டும் அவதாரங்கள் நிறைய பேர் இருக்கா அப்படின்னு எல்லாரும் அவதாரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, எல்லாரும் 9வது கல்கி மகான் அவதாரம், இந்த அவதாரம், அந்த அவதாரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு அது உண்மையிலே சத்தியமா இருக்கு. அதனால சுவாமி தேசிகன் சித்தம் சத் சம்பிரதாய ஸ்திர ஜீவனகம் சோத்ரியம் பிரம்மதிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சா சமயநயத்தையா சாதுவிருத்தியா சமேதம் தம்பா சூயாதியுக்தம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்தே சாசிதாரம் ஸ்வபர ஹிதபரம் தேசிகம் பூர்த்து ரீக்ஷே அப்படின்னு ரொம்ப ஆச்சரிய கம்பீரமா சுவாமி சாதிக்கிற. சித்தம் சத் சம்பிரதாய ஸ்திரஜீயம், நல்ல சம்பிரதாயத்துல வந்து ஆச்சாரியன்னு பிடிச்சுக்கணுமா, எந்த ஆச்சாரியனாலும் நான் இந்த விஷயத்த புதுசா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கட்டாயம் அவர்கிட்ட போகவே கூடாது. எந்த ஆச்சாரியன் எனக்கு இதை சொல்லி கொடுத்தார், அவருக்கு அவருடைய ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தார், அப்படி வர்றதுக்குதான் சம்பிரதாயம் அப்படின்னு பெயர். எந்த ஆச்சாரியாலாவது பார்த்தோம்னா நானே சொன்னேன்னு சொல்ல மாட்டா நம்ம ஆச்சாரியெல்லாம். சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னா, அப்புள்ளார் என்னை பழக்கி வச்சார், கிளி போல பழக்கி வச்சார் அப்படிங்கிற அப்புள்ளார் அவர் அவருக்கு அவருடைய ஆச்சாரியன் கிட்ட அவரோட வச்சார், இப்படி போயிட்டே இருக்கு பகவான் வரைக்கும் போகுமா. இப்படி பகவான்லேருந்து ஆரம்பிச்சு லக்ஷ்மிநாச சமாரம்பம் அப்படின்னு அங்கிருந்து ஆரம்பிச்சு இது சத் சம்பிரதாய நல்ல ஒரு சம்பிரதாயத்துல சித்தமா இருக்கு. சம்பிரதாயம் இல்லாமல் வெறும் சாஸ்திரம் மாத்திரம் இருந்தா அனர்த்தமா இருக்கும் அப்படிங்கிற
அதனால நானே சாஸ்திரம் படிச்சு நானே தெரிஞ்சு என் புத்திசாலித்தனத்தினால சொல்றேன் அப்படின்னா அது விபரீதமாக உன்னை காட்டில் புத்திசாலி வேற ஒருத்தன் வந்தானா உன்ன தப்பு சொல்லிட்டு போயிடுவான். அதனால சப்சம்பிரதாயத்தை வரணும். ஸ்திரதியம் அப்படின்னா நல்ல ஸ்திரமான புத்தி இருக்கணும். ஏதோ அவரை சொல்லச்ச பார்த்தா சரியா இருந்தது அப்புறம் எனக்குமா வேற தோன்றது அப்படின்னா இல்லாமல் ஸ்திரமான புத்தியோடு இருக்கணுமா. சித்தம் சப்சம்பிரதாய ஸ்திரதிய மனகம் சோத்ரியம் பிரம்மனிஷ்டம். தோஷம் இல்லாதவரா இருக்கணும். சோத்ரியம்னா வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி வேதாந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சவரா இருக்கணும். பிரம்மனிஷ்டம்னா பரபிரமான சீவன் நாராயணன் கிட்ட ஒரு நிஷ்டையோட இருக்கணும். சத்வத்துவம் சாத்விகமாதான் இருக்கணும். ஆச்சாரியன்னா ஆச்சாரியன் இருந்தா நமக்கே உறக்க பேச தோணாது. அந்த அளவு அவருடைய சாத்விகத்தை நமக்கு வருவான். அந்த அளவு இருக்கணும். விஸ்வாமித்ர மகரிஷியுடைய ஆசிரமத்துல ராமாயணத்துல சொல்லும் போது மிருகங்கள்லாம் கூட சண்டை போடாத இருக்குவான். அங்க மானும் புலியும் பார்த்துட்டா கூட புலியை பார்த்து மான் பயப்படாதான், மான் அடிக்கணும் புலி போகாதான். பரஸ்பரம் சத்துருவா இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்துல வந்தாச்சுன்னா எல்லாம் மித்திரபாவத்தோட இருக்குமாம். அவரே விஸ்வமித்திர விஸ்வாமித்திர தானே. விஸ்வாமித்திரனா லோகம் மொத்தம் அவருக்கு மித்திரம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய சன்னிதியில சிஷ்யாளுக்கு கூட சாத்திரியம் வந்துருவான். சத்வஸ்தம் சத்தியவாதா சமயநேயத்தையா சாதுவிருத்தியா சமயத்தம். அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரியான அனுஷ்டானம், அவருடைய சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி அனுஷ்டானம், இதெல்லாம் மாறாமல் அனுஷ்டான நிஷ்டரா இருக்கிறவர். தம்பாசூயாதி முக்தம், தம்பமோ அசூயோ தற்பெருமையோ இதெல்லாம் துரியம் இல்லாதவர். ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளு. ஜித விஷயகணம் விஷயங்களை எல்லாம் ஜெயிச்சவரா இருப்பார். தீர்க்கபந்தும் அப்படின்னா விஷயத்துக்கு இவர் வசப்பட்டு இருப்பார் அப்படிங்கிறது கிடையாதான். ஏன்னா இவர் வேணும்னா வேணும், எனக்கு இது வேணும்னா வேணும் வேண்டாம் வேண்டாம்னு இவர் இஷ்டப்படி இருக்குமே தவிர அது என்ன இழுக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டார். ஜித விஷயகணம் தீர்க்கபந்தம். தீர்க்கபந்தங்கிறது ரொம்ப அழகான விஷயம். நமக்கெல்லாம் தீர்க்கபந்துவா இருக்கிறவாராம். கடைசி வரைக்கும் நமக்கு பந்துவா இருக்குவார். கடைசியில நம்ம அதாவது நம்ம மோட்சத்து வரைக்கும் கொண்டு சேர்க்கிறவரோ இல்லையோ, அதனால உண்மையிலேயே தீர்க்கபந்துன்னு இவரா சொல்லணும். எந்த பந்துவானாலும் கடைசி வரைக்கும் வருவார் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறா. ஏன்னா இது பந்துக்கள்லாம் ஒரு லிமிட்ல நிற்பா. ஏதோ அழகா சொல்றேன், வீதி வரை உறவு வீதி வரை மனைவின்னு சொல்ற அந்த மாதிரி ஏதோ இதுவரைக்கும் ஒரு இடம் வரைக்கும் போவோம். காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ நார்வர் கடைசி பேர் ஆச்சாரியன்கிறார் தேசிகன். அதனால தீர்க்கபந்தம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஆச்சாரியன் வந்து மோட்சத்து வரைக்கும் வருவாரா, அங்கேயும் வந்து காத்துன்னு இருப்பாராம். அதனாலதான் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு போட்டாவா. ஏன்னா அங்கேயும் ஆச்சாரியன் இருக்க அப்படின்னால அளித்தே சாசுச்சாரம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா இன்னும் தப்பு பண்ணா உருப்பிட மாட்டான் அப்படின்னு வெய்யாமல் அவனை கூட்டு திருத்தக்கூடியவரா இருப்பாரா, அவன் சித்தத்தை சொல்லக்கூடியவரா இருப்பாரா, திருத்தி பண்ணி கொள்வான் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் எடுத்து சொல்ற மாதிரி சிஷ்யனுக்கு இருக்கிற குணங்களையும் எல்லாத்தையும் திருத்திக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஞாச விம்சரி அப்படிங்கிற இதுல ஸ்தோத்திரத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சாரியன் முதல்ல அதை கிரமேண கொண்டு போற சுவாமி தேசிகன் முதல்ல இவன் ஆச்சாரியன் கிட்ட போய் சேமிச்சா ஆச்சாரியன் ரொம்ப சுருக்கமா உபதேசம் பண்ணுவாராம். உபதேசத்தை கேட்டு இவனுக்கு ஆசை பிறக்கும். மந்திர அர்த்தங்களை எல்லாம் கேட்பான். அதுக்கப்புறம் இவனுக்கு சரணாகிதி ஆசை பிறக்கும். அதுக்கப்புறம் சரணாகிதி பண்ண சொல்லுவான். ஒரு சரணாகிதி நடக்கும்னு ஒரு கிரமம். இந்த கிரமத்துல நடந்தா அழகா இருக்கும். திடீர்னு போய் சரணாகிதி அப்படின்னா சொல்றதை காட்டும். முதல்ல ஆச்சாரியன் கிட்ட பழகி சமாசேனம் பண்ணி மந்திரங்களை எல்லாம் கேட்டு பழகி மந்திராசங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு சரணாகிதியில ஒரு ருச்சி வந்து இது பண்ணிக்கணும் பண்ணிட்டாதான் நம்ம ஜென்மம் சபலமாகுங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பிரார்த்திச்சு சரணாகிதி பண்ணா எத்தனை ரசமா இருக்கும் அப்படின்னு பாக்கணும். அது இல்லாமல் உனக்கு ஆயிடுதா எனக்கு ஆயிடுதா அப்படின்னா இல்லாமல் சரியா அழகான வழியில இந்த ஸ்தோத்திரத்துல அழகான வழி சொல்ற. ஸ்வாதீனாசேஷதத்தாஸ்திதிகதனம் வித்தி லக்ஷ்மி சமேகம் பிராப்யம் நாண்யம் பிரதீயாஹ நச சரணதயா கஞ்சிதன்யம் வ்ருணீயாஹ ஏதஸ்மாதேவ பும்சாம் பயமிதரதபி புரேக்ஷ்ய மோஜிஹி ததாஜ்ஞாம் ஏகாந்தோபதேசம் பண்ணுவானா ஆச்சாரியன். ஏகாந்தோபதேசம் அப்படின்னா பிரவேத கூட்டு வச்சு உபன்யாசங்கள் எல்லாம் பண்ணாமல் சிஷ்யனையா கூட்டு வச்சு உனக்கு ஏகாந்தமா சொல்றேன் இதை கேளு அப்படின்னு சொல்லி ஏகாந்தமா சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாராம். சுவாதீனா சேஷ சத்தா ஸ்திதி எத்தன பலம் வித்தி லக்ஷ்மி சமேகம் தெரிஞ்சுக்கோபா உன்னை சிருஷ்டிச்சவன் பகவான் சீமன் நாராயணன், உன்னை ரக்ஷணம் பண்றவன் பகவான் நாராயணன், அவனுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிறவன் பகவான் நாராயணன். அவன் இல்லாட்டா உன்னால இயங்க முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது. அது மாத்திரம் இல்ல, உனக்கு ஒரு சத்தையே இருக்காது, சரீரமே நிற்காது, உன் சரீரமே அழுகி போயிடும். அழுகி போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா உள்ளுக்குள்ள ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறபடினாலதான்.
போச்சுனா ஜீவாத்மா போச்சுனா அழிகிற நம்ம நேரம் தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த சரீரத்துக்கும் ஒரு கௌரவம் கொடுத்து வச்சிருக்கிறவன் பரமாத்மா. அதை தெரிஞ்சுக்கோ, அவன் அதீனமா தான் நீ இருக்க. நீ மூச்சு விடுறதுக்கு கூட காரணம் அவன் தான். பரமாத்மா இல்லாட்டா நம்மளால மூச்சு கூட விட முடியாது. என்னங்க தூக்கத்துல நீ இப்படி மூச்சு விடுற? தூங்கிட்டு இருக்கும் போது நான் தூங்கி எழுந்திருக்க வரைக்கும் மூச்சு விடணும்னு சங்கல்பம் பண்ணிட்டா தூங்குற இல்லையே? ஒன்றும் இல்லாமே உனக்கு தூக்கத்துல அழகா மூச்சு என்ன உள்ள போனோம், ஆக்சிஜன் உள்ள போனோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரணும், என்னென்ன பண்ணுவோம், எல்லாம் ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. ஆக உன் யத்தனத்துல இல்ல, உன் பிரயத்தனத்துல இல்ல, பகவானுடைய பிரயத்தனத்துல எல்லாம் நடக்கிறதாம். அதனால சுவாதீனமா வச்சுட்டு இருக்கான். நம்ம சேதனங்கள் அச்சேதனங்கள் என்னென்ன வஸ்து இருக்கோ லோகம் மொத்தத்தில் எல்லா வஸ்துக்களுக்கும் அந்த வஸ்து இருக்கிறதும் சரி, அந்த வஸ்து பிரவிருத்தி செய்யறதும் சரி, அந்த வஸ்து உண்டாகிறதும் சரி, எதுவானதும் சரி, நாம கண்ணு இமைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எதுவானாலும் பரமாத்மாவுடைய சங்கல்ப விளையாட்டா நடக்கிறது, அவனால தான் நடக்குது. அதனால அவனுடைய திருவேதியை தெரிஞ்சுக்கோனு முதல்ல ஒரு உபதேசத்தை சொல்றாராம். சுவாதீனா சேஷ சத்தா சிதி எதனபலம் வித்தி லக்ஷ்மி சமேகம் பிராபியம் நான்யம் பிரதீயாக கேட்கிறான். அவன் லக்ஷ்மி சமேகம்ங்கிற அப்படி ஒரு தந்திருக்கான், அவனுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ண இவன் கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இப்ப என்னங்கிறான், அதுக்கப்புறம் புரிஞ்சுண்டியா? இப்ப பிராப்தியம் நாண்யம் பிரதீயாக, அவனை போய் நாம சேர்ந்து அடையணும், அவன் அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். எப்ப நமக்கு இத்தனை பண்றாரோ அப்போ அவர் இருக்கிற இடம் தான் நாம போக வேண்டிய இடம். அவர் தான் பரம பிராப்தியம் அடையவர், வேற எங்கேயுமே போக வேண்டாம். சொர்க்கம் போக வேண்டிய இடம் இல்லை, புனர்ஜென்மம் மறுபடியும் வரணும்னா அதுவும் இல்லை. இதெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. எவனுக்கு அதீனமா நாம இருக்கோமோ அவன்கிட்டே போய் இருப்போம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிராப்திய போதத்தை உண்டாக்குறார். பிராப்தியம் இதுங்கிறது சொல்லி இருக்கிற சரணத்தையா சரி அந்த இடத்துக்கு போகணும்னா என்ன போகணும் அப்படின்னு கேட்டா அவனையே தான் சரணாகிதி வரணுங்கிற. நீயே உன் இடத்துக்கு அதை கூட்டிட்டு போ அப்படின்னு அவன்கிட்டயே தான் சொல்லணும், இன்னொருத்திட்டு போய் நிக்க கூடாதுங்கிற. சரணத்தையா கஞ்சி தஞ்சம் ரிணியாக ஏதஸ்மா தேவ பூம்சாம் பயம் இதரதபி. என்ன காரணம் அப்படின்னா, நல்லதும் சரி கெட்டதும் சரி, துக்கமும் சரி சுகமும் சரி, எதுவானாலும் பகவான் கிட்டே தான் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோன்ன. பயமும் சரி பயநாசமும் சரி, பயக்கிற பயநாசனான்னு வரும் சகஸ்ரநாமத்துல. பயத்தை கோக்கடிக்கிறவன் பகவான் தான் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த பயத்தை கொடுத்தவரே பகவான் தானேங்கிற. பெரிய பயம் இருக்குன்னு வச்சுக்குவோம், இல்ல ஒரு பெரிய ஆபத்து மாட்டேன்னு தான் வச்சுக்கோம், இப்போ பகவான் கிட்டதான் பிரார்த்திக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆபத்தை கொடுத்தவரே முதல்ல அவர் தான், வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னா. இப்படிப்பட்ட பயத்தையும் இப்படிப்பட்ட ஆபத்தையும் உனக்கு கொடுக்கறதுக்கும் அவரால் தான் முடியும் அப்படின்னா, எடுக்கிறதுக்கும் அவரால் தான் முடியும். யார் கொடுக்கறாரோ அவரால் தானே எடுக்க முடியும். வழக்கம் பயம் பயம் அப்படின்னு சொல்ற மோக்ஷத்தை அபயம் அப்படின்வா. அதனால இந்த சம்சாரமும் சரி மோட்சமும் சரி பகவானால தான் வருது. சம்சாரத்தை நாம இருந்து துக்கமே சில கஷ்டம் இருக்கு, ஏன்னா பகவான் தான் காரணம். அவன் தான் நமக்கு இப்படி ஒரு சரீரத்தை கொடுத்து இங்க துக்கத்தை கொடுத்தோ இல்ல சுகத்தை கொடுத்தோ நமக்கு அழகா ஒரு லீலையை ஒன்று பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் மொத்தத்துக்குமே காரணம். அதனால கிருஷ்ணன் சொல்றான், மம மாயா துரத்தையா தெய்வி ஏஷா குணமயி அப்படிங்கிற. நான் என்ன விதிச்சிருக்கேனோ அதை மீறி ஒன்னால நடக்க முடியாது. நான் உனக்கு போகம் எது கொடுத்துருக்கனோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும், அதை மீறி நடக்க முடியாது. அது சுகமாகட்டும் சுகமாகட்டும், நீ கட்டுப்பட்டு இருக்கணும், கட்டுப்பட்டு தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. நான் இதை கடந்து இதை தாண்டி போறேனே, என்னை இதெல்லாம் கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லலாமேன்னா அது முடியாதுங்கிறான் கண்ணன். உன்னால தாண்டி போக முடியாது அப்படிங்கிற. என்ன காரணம் அப்படின்னா, நான் சிருஷ்டிச்சு இதை உன்னால் தாண்ட முடியாது. இதை உனக்கு இதை உனக்கு சேர்த்து வச்சுட்டு யாரு, நான் தானே. மம மாயா, இது என்னுடைய மாயா, நான் சிருஷ்டிச்சிருக்கேன். அப்போ இதை மீறணும்னா ஒரு நாள் நடக்காது. அப்ப இதை மீறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நான் மனசு வச்சாதான் நடக்கும் அது. அப்போ மையைவ மாமேவ ஏ பிரபத்தி மாயாமேதாம் சரஞ்சிதே, என்ன சரணாகிதி பண்ணி என் வழியா இந்த மாயை கடக்கலாமே தவிர வேற வழியில கடக்க முடியாது. இல்லாட்டா மமை மையைவ மோச்சினியாக அப்படின்னு வரும் ஒரு இடத்துல, நான் தான் ஒன்னு மோச்சனம் பண்ணணும். கட்டுற மாதிரி கண்ணன் என்ன பண்றான்னா, பசுமாடு கட்டுறான் கோபுரத்துல கண்ணன் இருக்கட்டு, கிருஷ்ணன் மாடெல்லாம் கட்டி வச்சிருப்பா,
இவன் நினைச்சா கட்டி போடுவான், இவன் அவுத்து விட்டுருவான் எல்லாத்தையும். அவன் அம்மா எல்லாம் கட்டி வச்சிருவான், எல்லாரும் கட்டிக்கிட்டான், கண்ணுக்குட்டிலாம் அவுத்து விட்டுருவான். பக்கத்து ஆத்துல போய் எதிராத்துல போய் அந்தந்த ஆத்துல போய் வரிசை ஒவ்வொரு ஆத்துல போய் கண்ணுக்குட்டிலாம் அவுத்து விட்டுட்டு மாமி உங்க ஆத்துல கண்ணுக்குட்டி ஊட்டின்னு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஒவ்வொரு ஆத்துலயும் மாமி உங்க ஆத்துல கண்ணுக்குட்டி ஊட்டின்னு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்டா கண்ணுக்குட்டி, ஏன் நீ தானே கட்டை அவிழ்த்து விட்ட, அம்மா நான் தான் அவிழ்த்து விட்டேன் அப்படின்னா, ஏன் நான் அவிழ்த்து விட்டேன் அப்படின்னா, ஐயோ பாவம் சொல்லிட்டு அவிழ்த்து விட்டேன், அது பால் சாப்பிடாம இருக்கும் இல்லையா, அதனால அவிழ்த்து விட்டேன்னு அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறானா, இல்ல இல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிறானா. ஏன் அப்படின்னா, இனிமே நான் தான் மோசனம் பண்ணுவேன், அவிழ்த்து விடுறதும் நான் தான், கட்டி போடுறதும் நான் தான், என் வருஷத்துல என்ன கேட்க முடியாது அப்படின்னு சண்டை போடுறானா அவளோட. அவளுக்கு இதனுடைய பாவம் புரியல, நான் அவிழ்த்து விடுறதுக்காக தான் வந்திருக்கேன், அதுக்காக தான் அவிழ்த்து விடுவேன், வேற என்ன கட்டி போடுவேன், இல்லாட்டா அவிழ்த்து விடுவேன் தானா. அப்போ தேசிய ஞாபக தினத்தை இந்த கதையை சொல்லும் போது சொல்ற வந்தேச மோக்ஷேச அப்படிங்கிற பந்தத்திலையும் மோசனத்திலையும் நான் தான் பிரபு அப்படிங்கறத காமிக்கிறானா, என்ன ஹீனம் தான் எல்லாம் அப்படிங்கறத காமிக்கிறானா. இந்த மாதிரி மாடு கட்டும்போது போட்டா தெரியும், மாடு கட்டும்போது சுழுக்கு போடுவோம், சுழுக்கு போடுச்சு, சுழுக்குங்கும் போது அதனுடைய ஒரு பக்கம் மாட்டினுடைய கட்டுனு பக்கம் இன்னொரு நுண்ணி வெறும இருக்கும், இந்த நுண்ணியை பிடிச்சிக்கிட்டு தான் போறோம், கட்டை உக்கட்டும் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். முடிச்சுங்கிறது வேற, சுழுக்குங்கிறது வேற, முடிச்சுங்கிறது ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிட்டு தான் முடிச்சு, சுழுக்குங்கிறது ஒரு பக்கம் தான் அதனுடைய சுழுக்கு இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்கா ஒன்றும் பக்கம் மாட்டுக்கு தெரியும், அது நமக்குள்ள இருக்கும், அது கழுத்து ஒரு பக்கம் எடுத்து வாழும், அதுக்கப்புறம் விடுபடணும் இழுத்தா போடும், எத்தனை இழுக்கிறோம் அது கொண்டு விடலாம், அந்த கழுத்து அப்படி கட்டி விட்டுடுவான். இவட வந்து அவங்களுக்கு இந்த பக்கம் வந்து அதுக்கு சுழுக்கு உண்டு. அந்த மாதிரி பகவான் அந்த மாதிரி தான் நம்மளை கட்டி வச்சிருக்கானா, இது கட்டுப்பாடுற பக்கம் நம்மகிட்ட இருக்கு, இது அவுக்கிற பக்கம் பகவான் கிட்ட இருக்கு, அவனா பார்த்து இதை அவுத்து விட்டாதான் நம்ம வெளியில போக முடியுது. வர நாம என்ன நினைச்சா நம்ம வேகமா வெளியில வரோம், நம்ம பிரயத்தனம் பண்ணி வேகமா அவுத்தோம்னா இன்னும் இன்னும் நல்லா திடமாயிடும், அப்புறம் அவனே நினைச்சாலும் முடியாதுங்கிற மாதிரி ஆயிடும், அந்த அளவு திடமாகவே தவிர நம்மளால ஒரு நாள் வர முடியும். என்னால்தான் பசவகா பூவா பாசிகளாக பூவம் பரமேன சொல்லீலையா தேனைவ மோசனியாஸ்தே அப்படின்னு புராண சுத்தகம் அழகா சொல்றது. பசுக்களை கட்டி போடுற மாதிரி நம்மளை போட்டு கட்டி போட்டிருக்கான், அவனே வந்து விடுவிச்சாதான் உண்டு, நம்மளால முடியாதுன்னு அதுதான் தப்பும். அதுதான் பாகவதத்துல கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் அழகா காமிக்கிறானா, அதை யாதுவா விதத்தை தேசியம்னு சொல்ற. இங்க அதை ஸ்மரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஏதஸ்மாதேவ பூம்சாம், இவன் நினைச்சாதான் சம்சாரம், கட்டு போட்டது இவன் தானே, அப்ப அவன் தான் அவுக்கணும். அதனால ஏதஸ்மாதேவ பூம்சாம் பயம் இத்தரதபி புரேட்சிய மோஜிஹி ததாஜ்யம், இதை முதல்ல புரிஞ்சுக்கும், புரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, மோஜிஹி ததாஜ்யம், அவன் ஆஜியை மீறி எதுவும் நடக்காத, பேசாம அவன் சொல்றது கேட்டு இடம் சோக்கியமா இருக்கலாம், ஏற்றுக்கு போனா காரியம் நடக்காது. அதனால மோஜிஹி ததாஜ்யம், சரணாகதி பண்ணிட்டு அவனையே நம்பிட்டு அவனுடைய ஆஜியை அனுமதனம் பண்ணிட்டு சாஸ்திரம் சொல்ல வீடு நடந்து இருக்கணும். ஏகாந்தோபதேசா, இந்த மாதிரியான ஏகாந்த உபதேசங்கள்லாம் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு முதல்ல பண்றாராம். அதாவது அடிப்படையா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ, சாஸ்திரம் விவாதம் பூர்வக்கம் சித்தாந்தம் அதெல்லாம் இருக்கட்டும், கேள்வி பதிலாம் இருக்கட்டும், அடிப்படையான விஷயம் என்ன கேட்டா, பகவான் தான் நம்மளை சிருஷ்டிச்சவன், பகவான் தான் நமக்கு ரட்சிக்கிறவன், பகவான் தான் நமக்கு அந்தராத்மாவா இருக்கிறவன், பகவான் தான் நமக்கு பிராபியமானவன், அவனை தான் நம்ம சென்றடையணும், பகவான் தான் நமக்கு உபாயமானவன், அவன் சென்றடையும் அவன் தான் நமக்கு உபாயமா இருக்கணும் தவிர நம்மளால முடியாது, அதனால அவன் கிட்ட சரணாகதி பண்ணணும், அவன் மூலமா தான் நமக்கு மோட்சம் வரணும் அப்படிங்கிறது விஷயம். இதை முதல்ல ஏகாந்தமா பகவான் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணேன், இதை கேட்டுக்கிறான் நாம் அவன், அதுக்கப்புறம் இதில் ருச்சி பொருத்தம் மந்திரம் கேட்பான், மந்திர திருமந்திரம் மந்திரங்கள் தெய்வந்தம், இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் கேட்பான், திருமந்திரத்திலே சுரூபம் தெரியும், துவைமந்திரத்திலே உபாயம் புரியும், சரணாகதி மந்திரத்திலே இவனுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் நல்லா, துவைமந்திரத்தில் உபாயமும் பலனும் தெரியும், அது விசதமா சரணாகதி மந்திரத்தில் தெரியும், அதாவது சர்வஸ்லோகத்தில் தெரியும். இது எல்லாம் இருக்கச்ச அழகா படிப்படியா எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். நிமிஷத்தில சுவாமி தேசியம் அழகா சொல்லி, சமர்த்தே பிரபதனம் ரிஷிதிஹி ஸ்மரியதே பீஷ்ட சித்தி லோகே பேரத்துவம் நகரிமத்ரிக பிரேட்சதே குவாபி தந்திரே சரணாகதி அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். அடுத்து ஆச்சாரியர் சரணாகதினா என்ன புதுசா இருக்கே அப்படின்னா, புதுசு இல்ல, லோகே பேரத் பிரசித்தம், லோகத்திலயும் ரொம்ப பிரசித்தம் தானே அப்படின்னாரு. என்ன பிரசித்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறோம், நடக்கல, அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அவர் காலில் போய் விடுற முடியும், நீங்கதான் எப்படி அது காரியத்தை சாதிச்சு கொடுங்கோ அப்படின்னு, நம்மளால முடிஞ்ச நம்மளே பாத்துக்கிறோம், நம்மளால முடியல அப்படின்னா இன்னொருத்தர் காலில் போய் விழுந்து யார் சாதிச்சு கொடுப்பாரோ அவர் காலில் விழுந்து நீங்க காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும்னு சொல்றோம்.
அதே மாதிரிதான் ஒன் நாள் முடிஞ்ச நீ மோட்சத்துக்கு போ. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா தியான யோகம் பண்ணணும், ஒண்ணும் இல்ல தியான யோகம் பண்ணணும். என்ன தியான யோகம் பண்ணணும் என்ன பண்ணா ஒண்ணும் இல்ல, தியான யோகம் பண்ணணும்னா தியான யோகம் பண்ணணும்னா என்ன பண்ணா ஒண்ணும் இல்ல, கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே முடியலையே அப்படின்னா அவன் ஒண்ணும் இல்ல, இது கர்ம தியான யோகம் பண்ணாலும் பக்தி யோகம் பண்ணாலும் பலனை கொடுக்கறது என்னவோ பகவான் தான், கிருஷ்ணன் தான். வேலை பேசாம அவன் காலையில் விழுந்தது என்ன எதுவும் முடியலவா, இதெல்லாம் பார்த்தாலும் ரொம்ப பிரமிப்பா இருக்கு இந்த கர்மம் இல்ல. இதெல்லாம் புரிய புரிஞ்சாலும் முதல்ல பண்றது அது புரியுறது கஷ்டம், புரிஞ்சாலும் பண்றது கஷ்டம், ரெண்டும் கஷ்டமா இருக்கும். அதனால பகவான் திருவடியில் போய் சரணாயத்து வந்து எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பண்றதுக்கு சக்தி கிடையாது, அகம் அகிஞ்சனா நான் அகிஞ்சனேன், ஒண்ணும் கிடையாது எனக்கு, நான் தர்மனிஷ்டா, நான் சாஸ்திரவேதி, நான் பக்திமான் சரணாரவிந்து அகிஞ்சனா அனந்தகிரி சரண்ய பாதம் மூலம் சரணம் உன் திருவடி தான் நான் சரணாகிரி சரணாகிரிமா சாமர்த்தியம் இருக்கிறவனோ அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணணும், எனக்கு மோட்சத்தை குரு அப்படின்னு கண்டவன் காலில் விழுந்தான் தான் அவன், நானே சம்சாரத்துல தான் இருக்கேன் அப்படின்னு. அதனால என்ன வரணும் கேட்டான்னா பகவான் தான் சமர்த்தன், சாமர்த்தியம் இல்லவாள் இல்லாதவாள் கிட்ட போய் காலை விழுந்தா நமக்கே பலன் நடக்காது, நமக்கே தெரியும் போப்பா நானே அல்லாடிந்திருக்கேன் அப்படின்னுவான். அதனால கொஞ்சம் சாமர்த்தியம் இவனும் இவனுக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியவரா இருக்கணும், ரெண்டாவது கருணை உள்ளவனா இருக்கணும். அவன் சமர்த்தனா இருந்தா கூட கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து இவனை லட்சியம் பண்ண மாட்டான், சிதம்பரம் ஒரு வேலை இல்லைன்னு காலம் நெட்டி உதச்சிருவான். வாலியத்தை வச்சான ராமாயணத்துல வரும் சுகிரீவன் சரணாகிதி பண்ணானா வாலி காலால் நெட்டி உதச்சிட்டானான், ஏன்னா கருணை இல்லை. ஆனா கருணை இல்லாதவன் காலில் விழக்கூடாது, சக்தி இல்லாதவன் திறமை இல்லாதவன் காலில் விழக்கூடாது. எப்போ கருணையும் நிறைய இருந்து திறமையும் நிறைய இருக்கோ அவன் காலில் விழணும். அனவதிக்கு அதிசயமான கருணை, எல்லை இல்லாத கருணையும் எல்லை இல்லாத திறமையும் பகவான் கிட்டதான் இருக்கு. அதனால அவன் கிட்டதான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற நூறு கிட்ட போய் மோட்சத்தை கேட்கறதுங்கிறது அர்த்தம் இல்லை, அது வந்து பலனை கொடுக்காது. சானுக்ரோஷே சமர்த்தே பிரபதனம் இசுபிஹி ஸ்மரியதே பீஷ்ட சித்தி. வேதம் சொல்றது ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, லோகேபே தத் பிரசித்தம் நச்சிரிக பிரேட்சதே குவாபி தந்திரம், லோகத்திலும் பிரசித்தமா இருக்கு நச்ச விமத்திரிக்க எங்க இது கூடாதுன்னு சொல்ல, சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு எங்க சாஸ்திரம் சொல்லியிருக்கானா, ஏதாவது ஒரு இடத்துலயாவது சரணாகதிங்கிறது ரொம்ப மோசமானது, காலில் எல்லாம் விழக்கூடாது அப்படி எங்கேயாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா எங்க சொல்லியிருக்க சரணாகதியை ரொம்ப சுத்தியான தர்மம், தஸ்மான் நாசம் ஏஷாம் தபசாமதிரி தமாகு, எல்லா தபச காட்டிலும் இந்த மனுஷன் தன்னால முடியலங்கிறத ஒத்துண்டு இன்னொருத்தர் போய் கேட்டானா அவன் உண்மையிலேயே நல்லவன், ரொம்ப நல்ல காரியம் பண்றான் அவன் தான், பண்றேன் சைபர் ரெண்டு போறவன காட்டுல இவன் ரொம்ப நல்லவன்கிறது வேதமே. அதனால நியாசம் பொறுப்பை ஒப்படைச்சுதான் வச்சுக்கோங்க, உத்தமமான தர்மத்தை பண்ணான் அவன், ஏன்னா அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையோ அவவாகிட்ட அதை ஒப்படைச்சுட்டா நல்லது தானே, மோட்சத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் தன் பொறுப்பை ஒப்படைச்சுட்டா இவன் பதிமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதை போய் இவன் தலையில கையில வச்சுட்டான்னா அது கஷ்டமா இருக்கும். சிரேஷ்டம் அப்படிங்கிறது ஞாசப்ரோக்தா அதிரிக்கும் தபா, ஆனா அந்த ரீதியில அவன் கிட்ட சரணாகதி பண்றது உத்தமமான ஒரு தர்மம், அதுவும் வரண்ய பகவான் கிட்ட பண்றது ரொம்ப உத்தமம். தத்மாதே கர்த்தோஸ்ய சித்தியம் பகவதி தூ அப்படிங்கிற இந்த மாதிரி சரணாகதியுடைய சுரூபத்தை சொல்லி சரணாகதி அங்க எல்லாத்தையும் சரணாகதி பண்ணவன் கடைசிக்கு நிற்பரோடு போய் ஒசுனி அப்படின்னு ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த கிரந்தத்துல. சம்சாரா வர்த்தவே வெப்ரசமன சுபகிருத் தேசிக பிரேட்சிதோகம் சந்தியோஞ்சி உபாயிரமிச்சித சரிதேஸ்வர்ய சாந்தாபிசந்தி. அதாவது அது பண்ணவன் என்ன பண்ணணும் கேட்டா ஒண்ணும் இல்லை, அவன் கவலைப்படுத்த ஒண்ணும் இல்லை, அழகா ஒரு இடத்துல சொல்ற சரணாகதி பண்ணி முடிச்சவன் என்ன பண்ணலாம், அவன் அம்மாரபுல கை வச்சு தூங்கணுங்கிற சத்தியத்தை சார்ந்த நிம்மதியா தூங்கலாம், அவன் சிந்தை இல்லாம நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு. அதனால ரீதியில ஒரு கவலையும் இல்லை, பெருமாள் கிட்ட ஆத்மாவே ஒப்படைச்சாச்சுனா அப்புறம் என்ன இருக்கு, அவருடைய பொறுப்பு மாத்திரம் இல்ல நம்மளே ஒப்படைச்சாச்சு, இனிமே நீ பாத்துக்கோ, இனிமே இந்த சம்சாரத்துல என்ன பண்ணவோ பண்ணிக்கோங்க. அதனால சொல்ற நம்மளவா சொல்ற என்னை இனி செய்வ என் செய்வதுங்கிறார், என்ன இனிமே என்ன செய்ய போற, என்னை கொண்டு வந்து தியான யோகம் பண்ண வைக்க போறியா பண்ணி வச்சுக்கோ, இல்ல ஒண்ணும் பண்ணாம உருவாக்கிறே வெறுவா இருக்க போறியா இருக்க வச்சுக்கோ, எவ்வளவு பண்ணிக்கோ மோட்சத்தை கொடுத்துருவோம், நீயே என்ன 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 ஏன் செய்கின்றாய் அப்படிங்கிறார். ஆடே கலைகன் நான் யாருக்கிட்ட போவேன்,
நீ என்ன என் செய்கின்றாய், என்ன என்ன செய்ய போயோ நீ அதை பண்ணிக்கும், ரொம்ப நல்லவனா இருக்க அப்படின்னு இவர் கொடுத்து தியானம் உட்காந்து பண்ணி வச்சு அப்படின்னா அதை பண்ணிக்கோ. இல்ல முடியாது இவருக்கு வந்து ஒண்ணும் செய்ய முடியாது போல இருக்கே அப்படின்னா ஏதோ பண்ணிக்கோ, சரணாதி பண்ணியா தெரியல. ஆனால் மோட்சத்துக்கு கூட்டி போற வரைக்கும் என்ன பண்ணி என்ன மோட்சத்துக்கு கூட்டி போவையோ அது உன்னுடைய பாடு, அது என்னுடைய பாடு கிடையாதுங்கிற அந்த மாதிரி ரீதியில கைமுக்திய சித்தியம் பகவான் வந்து கட்டாயம் கூட்டி போறார். அவர்கிட்ட சரணாகதி ரொம்ப சிரேஷ்டம். சரணாகதி பண்ணவன் அது பகவான் என்ன வழி நடத்துறானோ அந்த வழி போயிட்டு இருப்பான். அதனால இவனுக்கு எந்த கவலையும் இல்லாமல் நிர்பரோ நிர்பயோ அப்படிங்கிறது அழகான வார்த்தை. பரமும் கிடையாது, பயமும் கிடையாது. பரம்னா பொறுப்பு கிடையாது, பொறுப்பு இருக்க சுமந்து இருக்குது. பயம்னா பயம், இன்னொருத்தட்ட கொடுத்தா பயம் இருக்கும், அதுவும் கிடையாது. பெருவாள் கிட்ட தான் கொடுத்துருக்கும், வேற யார்ட்டையும் அவர் போர்த்தர் கிட்ட கொடுத்தா பயப்படணும். நம்ம சாமானை கொடுத்துட்டு நிர்பரனா இருக்கலாம், ஒரு பரமும் வச்சுக்கோங்க, நமக்கு பாரம் கிடையாது. ஆனா நிர்பயமா இருக்க முடியாது, அப்படின்னு ஓடணும், அவன் ஓட்ட ஓடுறதுக்கு இவன் ஓடணும். அதனால பரமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் இருக்கணும்னா யார் கருணையோடு கூட சாமர்த்தியத்தோடு கூட ரொம்ப வேண்டியவரா உரியவர்கிட்ட ஒப்படைக்கணும். உரியவர்கிட்ட ஒப்படைச்சா சரியா இருக்கும், அதுதான் சரணாகதி அப்படின்னு வேண்டிய விஷயங்கள். ஞாச அபேட்சித அகிலா, நாசத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்த கிரகத்துல தேசியம் சொல்றாராம். அதனால நியாசாபேட்சாகித நியாச நியாச விம்சதி சங்கித்த நிக்ஷேப அபேட்சித அகிலா அப்படின்னு இந்த கிரந்தம். அடுத்த கிரந்தம் சங்கித்த நியாச வித்யாங்க ஸ்ரீ நியாச தசக பிரதா. நியாச தசகம்ங்கிற ஸ்தோத்திரம் ரொம்ப பிரசித்தம் சம்பிரதாயத்துல. நியாச தசகம் தெரியாதோ யாருமே இருக்க மாட்டான். இதுல என்னன்னு கேட்டா ரொம்ப சுலபம், ஸ்தோத்தவாடத்திலேயே ரொம்ப சுலபமான ஸ்தோத்தவாடம் இதுதான், நியாச தசகம் தான். பத்தே ஸ்லோகம் இல்ல அனுஷ்டுப்புல சின்ன சின்ன ஸ்லோகங்கள் எல்லாமே அகம் மத்ரக்ஷணபரஹ மத்ரக்ஷணபலம் ததா நம்ம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் நிக்ஷிதே புத்தஹ அப்படின்னு ஆரம்பிச்சு இதுலயும் பரிநியாசத்தை பத்தி தான் சொல்ற. அதை காட்டிலும் சுருக்கமா சொல்றாராம். முன்ன சொன்ன முன்ன 20 ஸ்லோகம் அதுவும் பெரிய பெரிய ஸ்லோகம், இப்ப 10 ஸ்லோகம் 10 ஸ்லோகம் அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்லோகம். இதுல அதுல ஞாசத்துக்கு வேண்டியதான எல்லாத்தையும் சொன்ன. பரிநியாசம்னா என்னன்னு இந்த 5 அங்கத்தோட கூட பரிநியாசத்தை அகம் அப்படின்னா என்ன சமர்ப்பிக்கிறேன், மத் தட்சண பரஹ அப்படின்னா என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பையும் உபடைச்சுடுறேன், மத்ரக்ஷண பலம் அப்படின்னா என்ன ரட்சிச்சா என்ன பலனோ அந்த பலனையும் உமக்கே சமர்ப்பிச்சுடுறேன், எனக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம எல்லாமே உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னு பண்றது பரநியாசமா. யஸ்யாம் யகிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோ விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரம் தொய். யஸ்யாம் யகிஞ்சனா, என்னால என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்னை காப்பாத்திக்கிறதுக்கான சக்தி எனக்கு இருந்தா நானே காப்பாத்திவேன், எனக்கு காப்பாத்திக்காரன் சக்தி எனக்கு எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால நான் நெச்சியாமி நான் ஒப்படைச்சுடுறேன், நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னா ஏத்துக்கணுமா அப்படின்னா அப்படி இல்ல. அனுகூலோன்யவர்ஜிதா, அழகா சொல்ற, நான் உனக்கு அனுகூலமா இருக்கேன், உனக்கு பிரதிகூலமான காரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன். பகவானை சேர்ந்தவங்கிற என்ன வந்துட்டோ இல்லையோ தேசியம் சொல்ற, லோகத்துல சாதாரணமா சரணாகதி பண்றவன் அவன் கூட இதெல்லாம் செய்யணுங்கிற லோகத்துல பக்கத்தாத்து மாமாகிட்ட போய் நம்ம ஒரு சின்ன சரணாகதி பண்றோம் வச்சுக்கோங்க, நான் ஊருக்கு போயிட்ட வரைக்கும் ஆத்த பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்க. முக்கியமா என்ன பண்ணணும் கேட்டா அவருக்கு அனுகூலமா இருக்கணும், அப்ப அவருக்கு பிரதிகூலமா இருக்கக்கூடாது. அவன் சொல்றதுக்கு முன்னாடி போய் பெரிய சண்டையில ஒண்ணு போட்டு அப்புறம் ஆத்து பாத்துக்கோங்க அப்படின்னா எப்படி பாத்துக்குவேன். அதனால அவருக்கு அனுகூலமா இருக்கணும், அவருக்கு பிரதிகூலமா இருக்கக்கூடாது, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், அவர்கிட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும், இதெல்லாம் இருந்துதானே அவர்கிட்ட ஒப்படைக்க முடியும். அதே மாதிரிதான் சாஸ்திரத்திலையும் பகவான் கிட்ட இருக்கச்சும் அத்தனையும் இருக்கணும். அனுகூலமா இருக்கேன், அந்யவர்ஜிதா உனக்கு பிரதிகூலம் பண்ணாம இருக்கேன், விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ரொம்ப விசுவாசத்தோடு கூட உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன், ஆத்மரக்ஷா பயம் என்ன ரட்சிக்கிற பரத்தை உங்ககிட்ட நிர்சியாவி உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படின்னு லோகதிஷ்ட பிரக்ரியங்கிற லோகத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் ஒத்து போகுது. பரிநாசங்கிறது சகஜமா நடக்கிறது, லோகத்துல ரொம்ப அநாயகமா நடக்கிறது, சாஸ்திரத்துல விசேஷமா அது தெரிஞ்சுட்டு அந்த அங்கத்தோட பண்ண வேண்டியதா இருக்கு மோட்சத்துக்காக பண்ணச்ச. அதனால இந்த ஒரு ஸ்லோகத்திலே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பரிநாசத்துக்கு வேண்டியதெல்லாம். சுவாமி சுவசேஷம் சுவசம் சுவரத்தேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்தின் யத்தசிமாம் ஸ்வயம் ஸ்ரீமன் அபீஷ்டவரத தாமஸ்மி சரணங்கதான் அரசு பல. மூணாவது ஸ்லோகத்துல சொன்னது
இந்த சரணாகதி யார் பண்ணார் அப்படின்னா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதுவே தப்பு. நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாதா? ஏன்னா பலன் பகவான் தான் பண்ணி வைக்கிறானா நம்மளை கொண்டு? நானே நினைச்சா என்ன பண்ண முடியும்? சரணாகதி உதவ பண்ண முடியாதுன்னா சரணாகதி எங்க பண்றது? சரணாகதி பண்ண முடியாத மாத்திரம் இல்ல, அவர் சொல்ற சரணம்னு வாக்கே வராதா, வாயிலே வார்த்தையே வராதான். முதல்ல வானுகுரு இருந்தாராம், பரத தவக்கல் பிரசாதாதே சரணமித்தி வச்சோப்பிமே நோதியா அப்படிங்கிற சவரத்துல, அதுதான் உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா என் வாயில சரணங்கிற வார்த்தை கூட வராது அப்படிங்கிற அந்த மாதிரி வார்த்தை கூட பேச முடியாது அப்படின்னா புத்தி கூட செயல்படாது, கையும் காலும் செயல்படாமல் கட்ட மாதிரி இருந்துட்டான்னா என்ன பண்றது? அதனால ஏதோ பகவானே நினைச்சு இது சரணாகதி பண்ணட்டும் நினைச்சிருக்கேன் உங்களுக்கு, அதனாலதான் சரணாகதி பண்ணிட்டோம். அப்புறம் நான் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு என்ன வச்சு என்ன கொண்டு கிடையாது, பகவான் தான் பண்ணி வச்சேன். ஒன்னும் ஒரு சரணாகதி பண்றது இருக்கட்டும், ஒரு வாழைப்பழத்தை பெருவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணா கூட அப்படியே யோசிச்சு பாக்குற அடிக்கடி வாழைப்பழத்தை பெருவாளுக்கு சமர்ப்பணம் பண்றோம்னு வச்சுக்கோம். இந்த வாழைப்பழத்தை சிருஷ்டிச்சது யார் அப்படின்னா நான் இல்ல, நான் சிருஷ்டிக்கல, வாழை மரத்தை சிருஷ்டிச்சோ அந்த மரத்தில் பழத்தை கொடுத்தோ எல்லாம் பெருமாள் தான். சரி, நம்ம சாதி நமக்கு கை காலெல்லாம் இருக்கும், இது சிருஷ்டிச்சு அதுவும் நாம சிருஷ்டிக்கல, இந்த கையை கொடுத்ததும் பகவான் தான். சரி, இந்த புத்தியை கொடுத்தது யாருன்னா அதுவும் பகவான் தான். சமர்ப்பணம் பண்ணணுங்கிற புத்தியை கொடுத்து சாஸ்திரத்து மூலமா பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற புரிய வச்சது யார் அப்படின்னா அதுவும் சாஸ்திரங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி சமர்ப்பணம் அதுவும் பகவான் தான் ஏற்படுத்தி வச்சார். அப்ப இதுல நான்கிறது எந்த அம்சத்துல வந்து யோசிச்சு பார்த்தா புரியவே இல்லை, ஒரு அம்சத்துல கூட நான்கிறது வரத்துக்கு பிரசக்தியே இல்லை இல்ல. ஆனா நான் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கோம், நான் தான் வாழ்க்கை சமர்ப்பிச்சு, நான் தான் இது பண்ணேன் அது பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நானே சொல்லக்கூடாது, சொல்லாம வேற எப்படி சொல்றது? நான் சரணாகதி பண்ணே சொல்லக்கூடாதுன்னா வேற எப்படி சொல்றது அப்படின்னா அதுதான் சொல்லி காமிக்கிறார். சுவாமி சுவாமி பகவான் சொல்லியோ, ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்தேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வத்தின் இயக்கத்தி மாம்சை. சுவாமியான பகவான் கரையோ, இந்த ஸ்வரத்துல பாட வேணும் உண்டு. சுவாமின்னு ஒரு பாடம், சுவாமின்னு ஒரு பாடம், ரெண்டு பாடம் இருக்கு. சுவாமின்னு அப்படின்னு சொன்னா கடைசியில நேர்த்திய தீன்னு சொல்லணும், சுவாமின்னு சொன்னா நேர்த்திய தீன்னு சொல்லணும். அது ஒண்ணு பாட வேதத்துக்கு எனக்கு பேர் அதிகம் மாத்திக்கணும், இது சாமிச்சிங்க வேற ஒண்ணு முடிச்சா தப்ப போயிடும், அது ஜாக்கிரதையா இருக்கணும். சுவாமியான பகவான் என்ன பண்றார், தனக்கு தாசனா இருக்கக்கூடிய என்னையும் சொல்ல, தனக்கு தாசனை, தனக்கு வசமானவனை, தனக்கு பரமாக இருப்பனை, அப்போ தானே ஒரு புத்தியை கொடுத்து தனக்காக தானே சீகரித்து கொண்டார், வழிநகம் பண்ணிக்கொண்டார் அப்படிங்கிற ஸ்லோகத்துல நாங்கிற வார்த்தையே கிடையாது. சோசியேஷன் எல்லாம் பெருமா கிட்டா வருது, நாங்கிற வார்த்தையே வரவே வராது, இப்படிதான் இருக்கிறோம். இதுதான் சரணாகதி பண்ற பிரகாரமா வேறதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஆனா ஞாச தசகம் அப்படிங்கிறது நித்தியமே பாராயணம் பண்ற வழக்கம், திருவாராதன காலத்துல நித்தியம் ஞாச தசகம் பண்ண சொல்ற சொல்ல சொல்ற, இல்ல காத்தால பெருமாள் சேமிச்சு விடுறதே ஞாச தசகம். பொதுவா மங்களா சாஸ்திரத்துக்கு எல்லாருமே எந்த கோயில போனாலுமே எல்லாருமே மங்களா சாஸ்திரத்துக்கு விசேஷமான ஒரு ஸ்லோகம், ரொம்ப சுருக்கமான ஒரு ஸ்லோகம், ரொம்ப சுலபமான ஒரு ஸ்லோகம், ரொம்ப எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். இன்னும் சொல்ல போனா ஞாச தசகம் தெரியாதான்னு கேட்பாராம், அதாவது ஞாச தசகம் தெரியாட்டா உள்ள சொல்லக்கூடாதுன்னு போலாம் உங்களுக்கு, அந்த அளவு இது பிரசித்தம். அப்போ சங்கித்த ஞாச வித்யாங்க ஸ்ரீ ஞாச தசக பிரதா, ஞாச வித்தியனுடைய அங்கங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஞாச தசகங்கிறவங்க, ஞாச வித்தியனு ஞாச வித்தியா சரணாகதி, சரணாகதியுடைய அங்கங்கள் அஞ்சு இருக்கு, அது வந்து பின்னாடி வரப்போகுது. ஆணுகோவில்லச்ச சங்கல்பா பிராதிகோவில்லச்ச வர்ஜனம் ரட்சிஷதீதி விஸ்வாசா கோத்திருத்த வரணம் சிதா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே சத்திதா சரணாகதியின் ஸ்லோகம். நான் உனக்கு அனுகூலமாகவே இருப்பேன்னு ஒண்ணு, நான் உனக்கு பிரதிகூலமான காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது ரெண்டு, நீ என்னை கட்டாயம் ரட்சிப்பாய் அப்படின்னு விஸ்வாசத்தி மூணாவது, நீ என்னை ரட்சிக்கணும் வந்து அவங்ககிட்ட பிரார்த்தனை இது நாலாவது, அப்புறம் தன்னுடைய ஆத்மாவை ஒப்படைத்தல் அப்படிங்கிறது அஞ்சாவது, கார்பண்யம் அப்படின்னா எனக்கு வேற கதி இல்லை அப்படிங்கறது அனுசந்தான். இது இது ஆறு சேர்ந்துதான் சரணாகதி அப்படின்ற இந்த ஆறையும் அவர் சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல, அழகாக சாதிச்சிருக்க பலனை பத்தியும் சொல்லியிருக்க. அதனால சரணாகதிக்கு தேவையான இந்த அங்கங்களை எல்லாம் பத்தி ஞாச தசகத்துல சொன்னபடினால, அதையும் சுருக்கமா சொன்னபடினால இந்த திருநாமம், அடுத்த திருநாமம் நிக்ஷேப ரக்ஷா கிருத்து, அதுக்கடுத்தது ஞாச நிஷேத நவகாந்தகா, நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிற புஸ்தத்தை பார்க்கிறோம். நிக்ஷேப ரக்ஷா சொல்றதுக்காக முன்னாடி ஆரம்பிச்சிருக்க, சச்சரித்திர ரக்ஷாங்கிற புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள் பார்த்தோம், நிக்ஷேப ரக்ஷாங்கிற புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை இங்க ஆரம்பிச்சு சொல்ல போறேன். இப்போ
நிக்ஷேபம்னா சரணாகதி, ரக்ஷானா காப்பாற்றி கொடுக்குற, காப்பாற்றி கொடுக்குற ஆபத்து வந்தால் தானே காப்பாற்றணும். என்ன ஆபத்து வந்திருக்கு அப்படின்னா சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லி சரணாகதி பண்ணணும் சம்பிரதாயத்தில் வந்து இன்னைக்கு நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்குச்சு. சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு சம்பிரதாயம் வந்திருக்கு, யாருமே சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவள் சில ஆட்சேபங்கள்லாம் சொல்றா, சரணாகதி பண்ணக்கூடாதுங்கிறது, சரணாகதி பண்ண முடியாதுங்கிற, சரணாகதி பண்ணக்கூடாதுங்கிற, சரணாகதி பண்றது தப்பு அப்படிங்கிற இந்த ஆட்சேபங்களை எல்லாம் சொல்லி சுவாமி தேசியன் அதுக்கெல்லாம் வந்து சமாதானம் அருளி செய்த கிரந்தம் தான் இந்த நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிற புஸ்தகம். இது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது. உபநிஷத்துகள்ல சரணாகதி பண்ணணும் சொல்றது, அப்புறம் இத்திகாச புராணங்கள்ல இருக்கு. அதுல ரெண்டு உபாயம் சொல்லியிருக்கான் மோட்சத்துக்கு, ஒண்ணு பக்தி யோகம் என்னும் பெயர், ரெண்டாவது சரணாகதி அப்படின்னு பெயர். இதுல ரெண்டுல ஏதாவது உபாயம் பண்ணணும். பக்தி யோகம் பண்ண முடிஞ்சவன் பக்தி யோகம் பண்ணணும். பக்தி யோகம்ங்கிறது தியானம், அது தியானம் அப்படின்னா இடைவிடாமல் பகவானையே சிந்திச்சிருக்கணும். அதை பத்தி சொல்லும்போது பகவத் ராமானுஜர் கையில தாராவது அப்படின்னு சொல்லியிருக்க, என்ன தார போல இருக்கணும், நெய் தார போல இருக்கக்கூடாது அப்படின்றது. இப்படி என்ன தார வந்து என்ன தாரையா சேர்த்தோம்னா விடாம வருமோ அந்த மாதிரி விடாம இருக்கணும். நெய் வந்து தாரையா சேர்த்தா விட்டு விட்டு வரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ரீதியில கையில தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் அப்படின்னு இருக்க. அப்போ அவன் தியானம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாம எழுந்திருக்கும் போதும் சரி, அப்பவும் பகவத் சிந்தை இருந்துட்டே இருக்குமா விடாம. இப்போ குளிக்க போனா கூட பகவத் சிந்தையோட தான் போவான், ஆகாரம் மன்னிச்சோட பகவத் சிந்தையோட தான் ஆகாரம் பண்ணுவான் அப்படின்னு அந்த அளவு இருக்கணுமா. இது பக்தி யோகம். இது பண்ண முடியாதவாளுக்கு சரணாகதி அப்படின்னு அடுத்தது இருக்கு, இவ்வாளுக்கும் அந்த பலன் கிடைக்கும். பக்தி யோகம் பண்ணணும், கஷ்டப்பட்டு பக்தி யோகம் பண்ணணும், அவன் எத்தனையோ வருஷ காலம் பக்தி யோகம் பண்ணணும், ஆனா அதுவும் இல்லாட்டா சரணாகதி அப்படின்னா இது ஒண்ணுமே கிடையாது. இது 10 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். அவன் வந்து 10 நிமிஷம் இல்ல, சில பேர் 10 ஜென்மம் கூட எடுக்க வேண்டியிருக்கும், இல்ல ஒரு 100 வருஷம் வச்சுக்கோ. அப்போ இதுக்கும் அதுக்கும் விகல்பம், இது பண்ணுங்கோ இல்லட்டா அதை பண்ணுங்கோ அப்படின்னா சந்தேகம் வந்துருக்கு. இது என்ன பொருந்தவே இல்லையே, ஒண்ணு ரொம்ப கடினமா இருக்கு, இன்னொன்னு ரொம்ப சுலபமா இருக்கு. நம்ம ரொம்ப கடினமா இருக்கிறது பண்ணுங்க இல்லட்டா சுலபமா இருக்கிறது பண்ணுவோம்னா சுலபமா இருக்கிறதா எல்லாரும் பண்ணுவான், கடினத்தை யாருமே பண்ண மாட்டான். இப்ப அந்த சாஸ்திரம் வீணா போயிடும். இப்படி கூட ஒருத்தர் சொல்லுவா அப்படின்னா அப்படி கிடையாது. விவசாய விகல்பம் அப்படிங்கிறார். விவசாய விகல்பம் அப்படின்னா பக்தி யோகம் பண்ண முடிஞ்சவா பக்தி யோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ண முடியாதவாளுதான் சரணாகதி. அது அதிகாரி பேதம், இவருக்கு அது அவருக்கு அது. ஒருத்தனையை கூட்டு நீ இதை பண்ணு இல்ல அதை பண்ணு அப்படின்னு சொன்னா தப்பு. அப்ப அவன் கடினமானதை யாருமே பண்ண மாட்டான். ஒருத்தனை கூட்டு சொல்லல, வியாசர் பராசரர் சுகர் முதலான மகரிஷிகள் வசிஷ்டர் முதலான மகரிஷிகள்லாம் பக்தி யோகம் பண்றாளா, அவளால பண்ண முடியும். ரொம்ப சுலபமா நம்ம சன்னியாசம் பண்ற மாதிரி அவள் பண்ணிடுவா போலது. அப்போ அவள் தான் பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவளுக்காக அது சொன்னது, யார் பக்தி யோகம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவாளோ மகர்ஷிகளா இருக்காளோ அவள்லாம் பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கா. சரணாகதி யாரு சொன்னா அது அவளுக்கு சொல்ல, அது உனக்கு சொன்னது, அது நமக்கு எல்லாம் சொன்னது. ஏன்னா தேசியம் சொல்றது, நானும் தான் பக்தி யோகம் பண்றேனே அப்படின்னா தப்பிதை விட உரம் போயிடாதுன்னு தெரியல. மூன்றாலும் மரியாதையில் முயல வேண்டாம், முன்ன முதலில் ஆசைத்தனை விடுகை தின்மை அப்படிங்கிற ஆரம்பிச்சு அவரை தப்பித்தவரை கூட பக்தி யோகம் ஆரம்பிச்சுடாத, ரொம்ப கஷ்டமானது கர்மயோகம் பண்றே ஆரம்பிச்சுடாத அப்படின்னா ஏ ஆசையா இருக்கேன்னா யாரும் கிட்ட முன்னம் தான் முதல் அதுல ஆசையை விடுவாரு. முன்ன முதல் ஆசைகளே விடுகின்றன, முதல்ல அந்த ஆசையே விட்டுடும். ஏன்னா அடியோடு நடக்காத ஒரு காரியத்துல ஆசைப்பட்டானா அவன் பயிற்சிக்காரனா இருப்பான். நான் போய் கந்தர் மண்டலத்தை பிடிச்சி இங்க கொண்டு வரேன் பூமிக்கு அப்படின்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியம் இல்லை இல்லையா. அந்த மாதிரி உனக்கு அது ஒரு நாளும் நடக்காது. அதனால இது எத்தனை திட்டமா முண்டாலும் மரியாதை முயலாண்டா, நீ ஆசைப்பட்டா ஆசைப்பட்டு அதுல ஆசைப்படாது, அப்புறம் யார் விசாரம் ஆரம்பி அதுல ஆரம்பிக்காது. என்ன பண்ணா வேண்டாது சரணங்கரி வேறொரு கூட்டு சரணாகதி பண்ணு, நீ கூட எதுவுமே பண்ண வேண்டாம், வேற கூட்டு எதுவும் தேவையில்லை. கூட்டு வேணும் அந்த பக்தி யோகத்துக்கு கர்மயோகம் வேணும், முன்னாடி நித்தகன்மார ஸ்தானங்கள்லாம் வேணும், யாதாதிகள்லாம் பண்ணணும் விடாம. இது அப்படி கிடையாது வரும் சரணாகதிக்கு ஒண்ணும், நீ சந்தியாவந்தனம் பண்ணாலும் சரணாகதிக்கு கூட சொல்றது கிடையாது. சந்தேகம் பண்றையோ பண்ணலையோ குளிக்கலையோ குளிக்கலையோ ஒண்ணும் இல்ல, கவலை அந்த எதுவுமே கிடையாது. சரணாகதிக்கு முன்னாடி தந்த 5 அங்கம் தவிர வேற எங்கும் கிடையாது இது. அதனால எதுவுமே பண்ண வேண்டாம், விழுப்புல கூட சரணாகதி பண்ணலாம். அழகா சொல்றா திரௌபதி ஒரு முழுக்கிட்டு வந்தாளேன்னு அழகா ஒரு வசனம் சொல்றா. திரௌபதி சரணாகதி பண்ணச்ச ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணாலையா ஆகும். விபீஷன் ஒரு முழுக்கிட்டு வந்தான் இல்லை அப்படிங்கிற, விபீஷன் சரணாகதி பண்ணச்ச வரல சமுத்திரத்து வழியா தான் வந்தான், ஒரு முழுக்கு போட்டு சுத்தமா வந்து சரணாகதி பண்ண முடியும். ஆனா அப்படி பண்ணல. என்ன கேட்டா சரீர சுத்தி முக்கியம் இல்லை, விபீஷன் எத்தனை ஆத்ம சுத்தியோட வந்திருக்கா, மொத்தம் பரிச்சேத்தா மயாலங்கா வித்தானிச்சு தயானிச்சேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்ம சுத்தியோட கூட வந்திருக்கானா, நங்கையை விட்டுட்டு வந்திருக்கானா, பரிச்சேத்தான்னு சொல்லிடுறான்.
பரிசுத்தான மொத்தத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, லங்கையில எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்ன தவிர்த்த அப்படின்னா, லங்கையில எனக்கு ஒரு ஆம் இருக்குங்கிற சொல்லலையா, லங்கையில எனக்கு ராம் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லலையா, ஆத்தையெல்லாம் விட்டுட்டானோ, மித்ராணிச்ச வேணானிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு பகவத்கதம் மே ராஜ்யம், உங்ககிட்டதான் எனக்கு எல்லாமே இருக்கு, உங்க திருவடியில் தான் எல்லாம் இருக்கு, ஜீவிதம் சார் என்னுடைய ஜீவிதம் உட்பட எல்லாம் உங்க திருவடியில் இருக்குன்னு ராமர் கிட்ட வந்தானா, இப்படிப்பட்ட ஒரு பாவ சுத்தி, இப்படிப்பட்ட ஒரு மன சுத்தி இருக்கும், இதுதான் சரணாகிட்டு முக்கியமே தவிர சரீர சுத்திங்கிறது சரணாகத்துக்கு அங்கேயும் கிடையாது. மனசுல ஆச்சியம் செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம், இதுதான் முக்கியம். அதுதான் திரௌபதி ஒரு முழுக்கிட்டு வந்தால் இல்லையிலும் திரௌபதி தீட்டுல இருந்தா சரணாகிரி பண்ணச்சேன். அதனால சொல்ற திரௌபதி ஒரு முழுக்கிட்டு வந்தால் இல்லை, விபீஷன் ஒரு முழுக்கிட்டு வந்தான் இல்லை, ஆனா அவன் சரணாகிட்டு வந்து கை மேல பலன் வாங்கிட்டு போனா நமக்கு நல்லா தெரியும். அதனால சரணாகதிக்கு வேற ஒரு அங்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது, பக்தி யோகத்துக்கு அங்கங்கள்லாம் தேவை. அதான் வேண்டாது வேண்டாது சரணந்திரி வேற ஒரு கூட்டு, இதுல வேற எதுவுமே கேட்கக்கூடாது, அங்கங்கள் கிடையாது, இன்னொரு உபாயங்கள்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சுவாமி தேசியன் சொல்ற. அதனால சரணாகதிங்கிறது பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல இருக்கும் இல்லையோ, இது விவசித விகல்பமா இருக்கப்பட்டனால இந்த அதிகாரிக்கு இது அந்த அதிகாரிக்கு அது அப்படின்னு இருக்கிறபடினால கன்செஷன் எல்லாம் கொடுக்குற ஐயோ, இவர் 10 ரூபா கொடுத்தா போறோம் அப்படின்னா அவர் 100 ரூபா கொடுத்தா போறோம், இது என்ன நியாயம் அப்படின்னா, அது அவருக்கு ஒன்னும் கொடுக்க முடியாம இருக்கிற அப்படின்னால அவர் 10 ரூபா கொடுத்தா போறோம் ஏழையா இருந்தா அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றா. அந்த மாதிரியான ரீதியில இது ஒண்ணுமே முடியாதவருக்கு அசீன்சரனா இருக்கிறவனுக்கு சரணாகுது, இல்லை ஏதோ பண்ண முடியும் அப்படிங்கிறவனுக்கு பக்தி, இப்படி ஒரு விகல்பம் இருக்கு, இப்படி ஒரு விவசாயமா விகல்பம் இருக்கு. அதனால இதுல இதே மாதிரி ஆட்சேபங்கள் எல்லாம் எது வந்தாலும் அதுக்கு எல்லாம் சமாதானம் சொல்லும்படியாக ஒரு கிரந்தம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, நிக்ஷேப ரக்ஷா அப்படின்னு பெரிய அளவுல தமிழ்ல, இது தமிழ்ல வந்திருக்கு இந்த புத்தகம். ஆனா விசார கிரந்தம் இது, விசாரம்னா கேள்வி பதிலாகவே வரும், மேல மேல அடுத்த தர்க்கவாதம் தான் முப்பது, மேல மேல அடுத்த தர்க்கம் அடுத்த பதில் அடுத்த தர்க்கம் அடுத்த பதில் அப்படின்னு மேல வரும். இந்த 9 ஆட்சேபங்களை வேண்டி சுவாமி விஷயம் 9 சமாதானம் சொல்லிருக்க, அதெல்லாம் விஷயமும் விசாரமா அடுத்த திருநாமத்திலிருந்து நாம பார்க்க போறோம். இந்த நிக்ஷேப ரக்ஷால இருக்கிற விஷயங்களை எல்லாம் தொகுத்து வச்சு இனி அடுத்த ஒரு 12 திருநாமங்கள்ல நமக்கு வரப்போகுது, 481 திருநாமத்திலிருந்து 492 திருநாமம் வரைக்கும். இது வந்து நம்ம பூர்வாச்சாரியாருடைய அனுஷ்டானங்கள் என்னென்ன அப்படின்னு அதெல்லாம் வச்சுக்கிட்டு சரணாகதியை சுவாமி தேசியம் ஸ்தாபித்து கொடுக்குற அப்படிங்கிறது இந்த கிரந்தத்தினுடைய சாரம். இதனுடைய விஷயங்களை நம்ம அடுத்த காலக்ஷேபத்திலிருந்து நாம பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.